ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பிரம் டேக் சின்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து போலீஸ் கான்ஸ்டபுள் எக்ஸாமுக்கான தமிழ் பாட் தேர்ட்டினை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம இது தமிழ் தமிழ் பாட்டுக்குள்ளோ போட்டுருப்போம் இந்த பன்னெண்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டென்த்து தமிழ் பற்றி போட்டிருப்போம் இதுக்கு மேலே வரது வந்து பார்த்தீங்கன்னா நயன்த்து அதாவது தமிழ் பாட் தேர்ட்டின் வந்து நய்த் பார்க்கலாம் வாங்க வீடியோ கோல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொத்தம் ஐம்பது கொஷ்னனுக்கு மொதல் கொஸ்டின் திராவிட மொழிகளில் மூத்த மொழியாய் விளங்குவது எது ஆன்சர் வந்து தமிழ் ரெண்டாவது கொஸ்டின் தமக்கு தோன்றிய கருத்தை பிறருக்கு உணர்த்த மனிதன் கண்டுபிடித்த கருவி எது ஆன்சர் வந்து மொழி மூணாவது கொஸ்டின் மெய்ப்பாடுகள் சைகைகள் ஓவியங்கள் மூலம் எதை உணர்த்த முடியவில்லை ஆன்சர் வந்து நுண்பொருளை உணர்த்த முடியவில்லை நாலரை கொஸ்டின் பருப்பொருட்களை உணர்த்த மனிதன் பயன்படுத்தியவை எவை ஆன்சர் வந்து மெய்ப்பாடுகள் ஓவியங்கள் அஞ்சாவது கொஷின் மொழி எப்படி வளர்ந்தது ஆன்சர் வந்து சைகைகளோடு சேர்ந்த ஒளியால் மொழி வளர்ந்தது அடுத்த கொஷின் மொழி குடும்பங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளன ஆன்சர் வந்து உலக மொழிகள் எல்லாம் அவற்றின் பிறப்பு தொடர்பு அமைப்பு மூலம் பிரிக்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் ஏழாவது கொஷின் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை யாது ஆன்சர் வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் எட்டாவது கொஸ்டின் இந்தியாவில் மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன ஆன்சர் வந்து நான்கு அடுத்த கொஸ்டின் மொழி குடும்பங்கள் யாவை ஆன்சர் வந்து இந்தோ ஆசிய மொழிகள் ரெண்டாவது வந்து திராவிட மொழிகள் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் சீன திபத்திய மொழிகள் பத்தாவது கொஸ்டின் இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என என்று குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் வந்து ச அகத்திய லிங்கம் பதினோராது கொஸ்டின் திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் வந்து குமரளியப்பட்டர் பன்னெண்டாவது கொஸ்டின் தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிடம் என்ற சொல் உருவானது என்று கூறியவர் யார் ஆன்சர் வந்து ஷீராஸ் பாரதியார் பதிமூணாவது கொஸ்டின் சீராஸ் பாரதியார் எம்மாற்றத்தை எவ்வாறு குறிப்பிடுகின்றார் தமிழ் தமிழா தமிழா ட்ரமிழா இட்ரமிழா திராவிட திராவிட பதினாலாவது கொஸ்டின் எந்த நூற்றாண்டு வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழித்தான் மூலம் என்று அறிஞர்கள் கருதினர் ஆன்சர் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரை பதினஞ்சாவது கொஸ்டின் வடமொழி ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்று குறிப்பிட்டவர் யார் வந்து அறிஞர் வில்லியம் கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறாம் ஆண்டில் மொழி சார்ந்த ஆய்வுகள் நடத்திய அறிஞர்கள் யார் ஆன்சர் வந்து பாப் ராஸ்க் க்ரீம் பதினேழாம் கொஸ்டின் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகள் ஒரே மொழி குடும்பத்தை சார்ந்தவர் என குறிப்பிட்டவர் யார் ஆன்ஸ் வந்து பிரான்சிஸ் எல்லீஸ் பதினெட்டாம் கொஸ்டின் தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் யார் ஆன்ஸ் வந்து பிரான்சிஸ் எல்லீஸ் பத்தொன்பதாம் கொஸ்டின் தமிழியன் என்று மொழி குடும்பத்திற்கு பெயரிட்டவர் யார் ஆன்ஸ் வந்து ஹோக்கன் இருபதாம் கொஸ்டின் தமிழியன் என்ற மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகள் யாவை ஆன்சர் வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மால்தோ தோடா கோண்டி கருத்தை ஒற்ற மற்றொரு அறிஞர் யார் ஆன்சர் வந்து இருபத்தி ரெண்டாம் கொஸ்டின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் கால்டிவில் இருபத்தி மூணாம் கொஸ்டின் திராவிட மொழி குடும்பங்களின் வகைகள் யாவை வந்து மூணு மூணு இருக்கு பார்த்தீங்கன்னா தென் திராவிட நடு திராவிட வட திராவிட மொழிகள் நெக்ஸ்ட் இருபத்தி நாலாம் கொஸ்டின் திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை எட்டு இருபத்தி அஞ்சா கொஸ்டின் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட மொழிகள் யாவை ஆன்சர் வந்து நான்கு மூங்கில் கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்னு பாத்தீங்கன்னா இருக்கலா தங்கா குறும்பா சோழிகா இருபத்தி ஆறா கொஸ்டின் தென் திராவிட மொழிகள் யாவை ஆன்சர் வந்து தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு தூளு கோத்தா தோடா கொரகா இருளா இருபத்தி ஏழாம் கொஸ்டின் நடுதிராவிட மொழிகள் யாவை ஆன்சர் வந்து தெலுங்கு ஊயி ஊவி கோண்டா கோலமி நாய்க்கி பெங்கோ மண்டா பர்ஜி கோண்டி கோயா வட திராவிட மொழிகள் யாவை குருக் மால்தோ மால்டோ முப்பத்தொராஸ்டின் திராவிட மொழிகள் போல் எந்த மொழியில் பால் பாகுபாடு காணப்படுகிறது ஜெர்மன் மொழியில் முப்பத்தி ரெண்டா கொஸ்டின் கடுவன் கடுவனா மந்தி கலிருன பிடி முப்பத்தி மூணாவது கொஸ்டின் எந்த மொழியில் திணைப்பால் எண் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை ஆன்சர் வந்து ஆங்கிலம் முப்பத்தி நான்காம் கொஸ்டின் திராவிட மொழிகளில் எந்த மொழியில் திணைப்பால் எண் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை ஆன்சர் வந்து மலையாள மொழி முப்பத்தஞ்சா கொஸ்டின் திராவிட மொழிகளில் பழமையான இலக்கணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து தொல்காப்பியம் கன்னடத்தில் வந்து கவிராஜ மார்க்கம் தெலுங்குல வந்து ஆந்திர பாஷ பூசணம் மலையாளத்துல வந்து லீலா திலகம் முப்பத்தி ஆறா கொஷின் திராவிட மொழிகளில் பழமையான இலக்கிய மொழிகள் என்னென்ன என்ன இலக்கிய நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து சங்க இலக்கியம் கன்னடத்தில் வந்து கவிராஜ மார்க்கம் தெலுங்கில் வந்து பாரதம் மலையாளத்துல வந்து ராமசரிதம் முப்பத்தி ஏழாம் கொஷின் தமிழ் இலக்கிய வரலாற்று என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து மூவா முப்பத்தி எட்டாம் கொஸ்டின் இந்திய இலக்கண கொள்கைகளின் அடிப்படையில் தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து சேவை சண்முகம் முப்பத்தி ஒன்பதாம் கொஸ்டின் எந்த நாடுகளில் பணத்தாளில் தமிழ் எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன ஆன்சர் வந்து இலங்கை மொரிஷியஸ் நாற்பதா கொஸ்டின் திராவிட மொழிகளில் சிலவற்றிற்கு தாய்மொழியாக திகழ்வது எது ஆன்சர் வந்து தமிழ் மொழி நாற்பத்தொரா கொஸ்டின் செய்தால் என்ற சொல்லின் வேர் சொல் என்ன ஆன்சர் வந்து செய் நாற்பத்தி ரெண்டாவது காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே என்ற கவிதையை பாடியவர் யார் ஆன்சர் வந்து ஈரோடு தமிழ் அன்பன் நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் தமிழோவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து ஈரோடு தமிழ் அன்பன் நாற்பத்தி நாலாம் கொஷின் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் அறிய அகராதி தேவை இல்லை என்று கூறியவர் யார் ஆன்சர் வந்து ஈரோடு தமிழ் அன்பன் நாற்பத்தஞ்சா கொஷின் ஹைகூ சென்யூ லிமரைக்கு கு என்ற புது வடிவங்களில் கவிதைகளை தந்தவர் யார் ஆன்சர் வந்து ஈரோடு தமிழ் அன்பன் நாற்பத்தி ஆறா கொஷின் ஈரோடு தமிழ் அன்பனின் எந்த நூலுக்கு சாகிப்த அகாடமி விருது கிடைத்தது ஆன்சர் வந்து வணக்கம் வள்ளுவ என்ற கவிதை நூல் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் வந்து ஏற்றிருக்கிறது நாற்பத்தி ஏழாம் தமிழ் தமிழன்பனின் எந்த நூலுக்காக தமிழக அரசு பரிசு கிடைத்தது ஆன்சர் வந்து தமிழன்பன் கவிதைகள் நாற்பத்தி ஒன்பது கொஸ்டின் உலக தாய்மொழி நாள் எது ஆன்சர் வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஐம்பதா கொஷின் தமிழை ஆட்சி முறையாக கொண்ட நாடுகள் யாது ஆன்சர் வந்து இலங்கை சிங்கப்பூர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு வந்து அம்பு கொஷ்யா தமிழ் பற்றி பார்த்தாச்சு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வந்து தமிழ் பாட்டு ஃபுட்டின்னு பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ புரிஞ்சுச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மரக்கம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்